நம்ம தளபதி விஜய் பரபரப்புக்கு பஞ்சமில்லாதவர் இத்தனைக்கும் அவர் வந்து சும்மா இருந்தால் கூட அவர் வந்து நின்னாவோ நடந்தாவோ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட அதை சுற்றி ஒரு மிகப்பெரிய பரபரப்பு கிளம்பிட்டு தான் இருக்கு இத்தனைக்கும் இப்போது அவர் ஓட்டு போட வந்தார் பார்த்தீங்களா அப்போவே பரபரப்பு தொத்திக்கிச்சு ஏன் அப்படின்னா அவர் ஓட்டு போட வந்த கார் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் அவர் போட்டிருக்க மாஸ்க்கு கருப்பு கலர் ஸோ இதை வச்சு அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அவர் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா சொன்னாங்க ஏற்கனவே ஆறு மாதத்துக்கு முன்னாடி சட்டசபை எலெக்ஷன்லேயே அவர் வந்து சைக்கிளில் வரும்போது அந்த கலர் கூட பார்த்தீங்கன்னா சிகப்பும் அவர் போட்டிருக்க மாஸ்க் இதெல்லாம் வச்சு சிகப்பும் கருப்பும் கலந்து அவர் திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா சொன்னாங்க இப்போ இந்த எலெக்ஷன்லேயும் அந்த ஒரு கருத்து பரவிருக்கு இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க அவர் வந்த உடனே கூட்டம் வந்து அளவுக்கு மீறி போயிருச்சு அவர் வந்து ஓட்டு போடும் போது அவர் யாருக்கு ஓட்டு போடுறாரு அப்படின்னு பார்க்குற அளவுக்கு சில அவர் பக்கத்துலேயே போயிட்டாங்க உடனே கடுப்பான அவரு ரொம்பவே சைலண்டாக கூலாக தயவு செஞ்சு அந்த பக்கம் இருங்க அப்படின்னு சைகலே அவங்கள வந்து ஓரம் கட்டினாரு ஓட்டு போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்தில் வந்த ஒரு கேமராமேன் ஸ்லிப்பாகி போனாரு உடனே அவரை தாங்கி பிடிச்சி காப்பாத்தினாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ல போயிட்டு இருக்க போயிட்டு இருக்க இவரோட காரை வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்த முன்னாடி போயிட்டு இருந்த ஒரு கேமராமேன் அவர் கார்ல வந்து ஸ்லிப்பாகி கீழே விழுந்தாரு இதை பார்த்த நம்ம தளபதி விஜய் பரபரப்பாகி உடனே வந்து காரை நிறுத்த சொன்னாரு அதுக்கப்புறம் அந்த கேமராமேனே சுதாரிச்சு அவர் கார்ல ஏறி போயிட்டாரு சோ தளபதி விஜய் பாத்தீங்கன்னா படத்துலையும் சரி நிஜத்துல எவ்வளோ பெரிய ஒரு தளபதியாக இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சால் கூட நிஜ வாழ்க்கையில் பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக யாராக இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் கூட உடனே பதட்டமாகி அவர் வந்து ரியாக்ஷன் பண்ணுறது எல்லாமே அவர் மத்தியில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவருக்கு வந்து மைலேஜ் கூலி தான் சொல்லும் ஸோ விஜய் வந்து இவ்வளோ சிம்பிளிசிட்டியாக இருப்பாரா அப்படின்லாம் சொல்கிறாங்க இத்தனைக்கும் ஓட்டு போட்டு வரும்போது அங்கே இருக்க பீப்புள்கிட்டையும் அதிகாரிகிட்டையும் சாரி என்னால் க்ரௌடு வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக மன்னிப்பு கேட்டு போனார் அதை பார்த்த ஒரு அதிகாரி வந்து ரொம்ப ரொம்பவே ஜெனியூனாக நடந்துக்கிறீங்க விஜய் யூஆர் ஜென்டில் மேன் அப்படின்லாம் சொன்னார் இதனால் வந்து விஜய்னா ரொம்பவே ஹெட் வெயிட் ஆனவர் தலைக்கணமானவர் அப்படின்லாம் ஒரு காலத்தில் பிம்பம் இருந்து பார்த்தீங்களா அதெல்லாம் கிடையவே கிடையாது அதெல்லாம் பொய் தான் அப்படிங்கிறத இப்போது தன்னுடைய செயல் மூலம் விஜய் வந்து திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது பற்றி கருத்தை காண்பாஸ் தெரிவிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்